இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பாஸ் கட்சிக்கு 3 நிபந்தனைகளை விதித்தது அம்னோ. வரும் 15வது பொது தேர்தலில் அம்னோவுடன் ஒத்துழைப்பு கொள்ள வேண்டுமானால் பாஸ் கட்சிக்கு 3 நிபந்தனைகளை அம்னோ விதித்துள்ளதாக அதன் தலைவர் டதஸ்ரீ அகமத் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஒத்துழைப்பு கொள்வதற்கு முன்னதாக பாஸ் கட்சி பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியிலிருந்து விலக வேண்டும். பெசாத்து கட்சியுடன் தங்களுக்கு எந்த ஒரு ஒட்டுறவும் இல்லை என்று பாஸ் கட்சி பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். பரிகாத்தான் மற்றும் பெசாத்து ஆகியவற்றுடன் தங்களுக்கு அறவே தொடர்பு இல்லை என்று பாஸ் கட்சி பிரகடனம் செய்ய வேண்டும் என்ற இந்த 3 நிபந்தனைகளை பாஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளுமானால் அக்கட்சியுடன் அம்னோ ஒத்துழைக்க தயார் என்று அகமத் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். இந்தோனேசியா கிழக்கு ஜாவா சுரபயாவில் நேற்று இரவு 2 உள்ளூர் அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் இரு அணியினரின் ரசிகர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கலவரத்தில் சிக்கி 129 பேர் மரணமடைந்துள்ளனர். இந்த சோக சம்பவத்தை தொடர்ந்து இந்தோனேசிய கால்பந்தாட்ட போட்டிகளின் பாதுகாப்பு அம்சங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்நாட்டு அதிபர் ஜோகோ விடோடோ உத்தரவிட்டுள்ளார். இந்தோனேசியாவின் விளையாட்டுத்துறை அமைச்சர், போலீஸ் படை தலைவர் மற்றும் கால்பந்து சங்க சம்மேளன தலைவர் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து கால்பந்தாட்ட பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிபர் கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் இப்படி ஒரு சோகம் இந்தோனேசியாவில் நிகழ்ந்தது இதுவே கடைசி முறையாக இருக்க வேண்டும் என்றும் ஜோகோ விடோடோ வலியுறுத்தியுள்ளார். நேற்று இரவு சுரபயா அரங்கில் வெற்றி பெற்ற அணியின் ரசிகர்களும் தோல்வியடைந்த அணியின் ரசிகர்களும் மோதிக்கொண்டனர். அவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அப்போது ரசிகர்கள் நாலாபுரமும் ஓடிய போது அதில் சிக்கி குழந்தைகள் உட்பட 129 பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 180 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொது தேர்தலுக்கு வழிவிடுவதற்கு ஏதுவாக நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது குறித்து முடிவெடுக்கப்படுவதற்கு முன்னதாக அமைச்சரவையின் கருத்துகள் கண்டறியப்பட வேண்டும் என்று பெசாத்து கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுதீன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவிடம் ஆலோசனை கூறப்படுவதற்கு முன்னதாக அமைச்சரவையின் கருத்துகள் கண்டறியப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதை உள்துறை அமைச்சருமான ஹம்சா ஜைனுதீன் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு அரசாங்கத்தில் ஆட்சி செலுத்தி வருவது தேசிய முன்னணி மட்டும் அல்ல என்றும் நிறைய கட்சிகள் உள்ளன என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் ஹம்சா ஜைனுதீன் கேட்டுக் கொண்டுள்ளார். PKR தலைவர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேராக் மாநிலத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று பேராக் மாநில ஜாசேகா இன்று தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளது. வரும் பொது தேர்தலில் பேராக் மாநிலத்தை பகாத்தன் ஹரப்பான் கைப்பற்றும் முயற்சியில் அன்வார் பேராக் மாநிலத்தில் போட்டியிட்டு தோள் கொடுக்க வேண்டும் என்று பேராக் மாநில ஜாசேகா தலைவர் ங்கா கோர் மிங் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 3 பொது தேர்தல்களில் பேராக் மாநிலத்தில் பல தொகுதிகளில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் பகாத்தன் ஹரப்பான் தோல்வி கண்டிருப்பதையும் ங்கா கோர் மிங் சுட்டிக்காட்டியுள்ளார். மலேசியாவிடமிருந்து இழப்பீட்டை பெறுவதற்காக நெதர்லாந்து நாட்டில் உள்ள தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு நீதிமன்ற நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள சூலு சுல்தான் வாரிசுதாரர்களின் சட்ட நடவடிக்கையை எதிர்த்து பெட்ரோனாஸ் நிறுவனம் கடைசி வரை போராடும் என்று உறுதி பூண்டுள்ளது. பெட்ரோனாஸ் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாகும். அதன் துணை நிறுவனம் நெதர்லாந்து நாட்டில் உள்ளது. இந்நிலையில் மலேசியா தங்களுக்கு தர வேண்டிய தொகையான 6,950 கோடி வெள்ளி இழப்பீட்டுத் தொகைக்காக நெதர்லாந்தில் உள்ள பெட்ரோனாஸ் நிறுவன சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு நீதிமன்ற நடவடிக்கையை சூலு சுல்தான் வாரிசுதாரர்கள் மேற்கொண்டுள்ளனர். வரும் அக்டோபர் 7 வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2023 ஆண்டுக்கான பட்ஜெட்டில்
பயணீட்டாளர்கள் நலன் சார்ந்த அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மலேசிய பயணீட்டாளர் சங்கங்களின் சம்மேளனமான ஃபம்கா கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் ஊதியம் மீதான விவகாரம், வாழ்க்கை செலவின உயர்வு மற்றும் பயணீட்டாளர் விவகாரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவர்கள் நலன் சார்ந்த அம்சங்களுக்கு அரசாங்கம் அந்த முன்னுரிமையை வழங்க வேண்டும் என்று ஃபம்காவின் தலைமை நிர்வாக செயல்முறை அதிகாரி சரவணன் தம்பிராஜா கேட்டுக்கொண்டார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை 23வது கிலோமீட்டர் ஜகூர் கூளாய் அருகில் இளைஞர் ஒருவர் செலுத்திய கார் சாலை தடுப்பை மோதி தடம் புரண்டதில் அவ்விளைஞர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 5:13 மணி அளவில் நிகழ்ந்துள்ளது. காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய அந்த இளைஞரின் உடலை மீட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் சவ பரிசோதனைக்காக சடலத்தை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.